2024ல நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த அஞ்சு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் 4 இயர்ஸ்ல நான் இந்த யூடியூப்ல இருந்து கத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷன் அப்புறம் என்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து ஒரு 5 திங்ஸ் வீடியோல இருக்க போது. இது வரைக்கும் நீங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல புதுசா நீங்க கிரியேட் பண்ணாலும் சரி, திஸ் வீடியோ ஃபார் யூ. சம்வன் திங்க் பண்ணலாம், ப்ரோ உங்க சேனல்ல இன்னும் 15K ஃபாலோவர்ஸ் தான் இருக்கு, நீங்களே ஃபர்ஸ்ட் அதை க்ரோ பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற சம்வன் திங்க் பண்ணலாம். பட் சம் ரீசன்ஸ் எனக்கு இருந்தது, அதனால என் சேனலை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி என்னால கொண்டு போக முடியல. தென் அந்த ஸ்டோரி இந்த வீடியோட என் போர்ஷன்ல சொல்றேன். தென் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த கண்டென்ட் செலக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ என்ன டைப் ஆஃப் கண்டென்ட்ல உள்ள போறீங்க அப்படின்றது. யூடியூப்ல நீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, லைக் ஜானர்னு சொல்லலாம். இப்போ மூவிஸ்ல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஜானர்ஸ் இருக்கும், லைக் வந்து ஆக்ஷன் பிலிம்ஸா இருக்கும், காமெடி பிலிம்ஸ், ரொமான்டிக் பிலிம்ஸ், இந்த மாதிரி நிறைய பிலிம்ஸ் இருக்கு. அதே மாதிரி யூடியூப் வீடியோஸ்லயுமே வந்துட்டு நிறைய ஜானர் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு லைக் நான் இப்போ என்னோட டாபிக் பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு டெக் பேஸ்டா வரும், இல்லைனா வந்துட்டு லைக் பிலிம் மேக்கிங் ஆர் வீடியோ மேக்கிங் அந்த கண்டென்ட் கிரியேஷன் ரிலேட்டடான என்னோட டாபிக்ஸ் வரும். அதே இது ஃபுட் பிளாகிங் இருக்கு, லைக் டிராவல் பண்றது, அப்புறம் லைக் குக்கிங் சேனல்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அதுல நம்ம என்ன டாபிக் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஜெனரலான டாபிக் அப்படிங்கிறது எல்லாருனாலுமே மோஸ்ட்லி இன்னைக்கு இருக்கிற அதிகமான சேனல்ஸ் அப்படிங்கிறது ஜெனரலான டாபிக், ரியாக்ஷன் பண்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சேலஞ்ச் வீடியோஸ் மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் டாபிக் மாதிரி ஆயிடுச்சு. லைக் இந்த ஜெனரல் டாபிக்ல நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்படிஷன் அதிகம். பட் அதே இது ஸ்பெசிபிக் டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்களா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, அந்த ப்ரொஃபஷன்ல நீங்க ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படிங்கும்போது அது ரிலேட்டடா வீடியோ பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்டர்நெட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள எது மோஸ்டா பேசப்படுது அப்படின்னா அந்த ஏஐ பேஸ்டான ஆப்ஸ் வெப்சைட் அதை பத்தி அதிகமா வந்து ஷார்ட்ஸ்ல நிறைய பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாப் பேஸ்டா நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இந்த யூஐ யூஎக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாமே அதிகமா பேசப்படுது. என்ற ஒரு கோர்ஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு செல் பண்ணணும் அப்படின்னா எடுத்தோட கோர்ஸ் நான் செல் பண்றேன்னு சொன்னா அது வந்துட்டு மக்கள் வாங்கிட மாட்டாங்க. ஓகேவா, அதுக்கு வந்து ஜென்ரலா நான் ஜென்ரலான டேர்ம்ஸ் அதுல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் மக்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சிம்பிள் டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணும்போது மக்களுக்கே புரிய வரும், ஓ இவர் இவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு, அப்ப கோர்ஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் கோர்ஸ் நான் செல் பண்றதுக்கும் உங்களுக்கு முன்கூட்டியே வந்துட்டு அதுல கூட நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் பண்ணி அதுல இருந்து ரீச் ஆகி அதுக்கப்புறம் மக்களிடையே கொஞ்சம் அப்ரோச் பண்ணும்போது அதுல மேபி நிறைய பேர் ஜாயின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க நிறைய பார்க்க முடியும், நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தென் நீங்க வந்து சரி ப்ரோ நான் வந்துட்டு அந்த அளவுக்கு டீட்டெயிலா போல ப்ரோ, நான் ஜென்ரலான டாபிக் நான் வ்ளாகிங் இல்ல குக்கிங் இந்த மாதிரி வீடியோஸ் பண்றேன் அப்படின்னா உங்க ஃபீல்ட்ல யார் டாப் கிரியேட்டர்ஸ் அவங்க என்ன மாதிரியான ஃப்ளோல பண்றாங்க, எடிட்டிங் ஸ்டைல் ஆகட்டும், பேசுற விஷயங்கள் எப்படி பண்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணி உங்களால அதுல இருந்து என்ன டிஃபரெண்டா பண்ண முடியும், இல்ல அதை விட கொஞ்சம் பெட்டரா பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை, அதுக்கு ஈக்குவலா பண்ண முடியற அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம், எடுத்தோம் எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட் திங் வந்து சேனலோட நேம், லைக் அந்த ப்ரொஃபைல் பிக் எல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் உங்க ஃபேஸ்ல நீங்க வைக்க போறீங்க அப்படின்னா பெரிய ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லைட்டா ஒரு ரீடச் பண்ணி அப்படியே நம்ம ப்ரொஃபைல் வச்சிடலாம். பட் அதே இது ஃபேஸ்லெஸ் சேனல் அப்படிங்கும் போது இந்த லைக் நம்ம வைக்கிற ப்ரொஃபைலுமே ரொம்ப முக்கியம். அப்போ வந்துட்டு நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்க தாண்டி கொஞ்சம் ரீச் ஆயிட்டீங்க அப்படிங்கும்போது உங்க சேனலோட ப்ரொஃபைல் வந்துட்டு இந்த சேனல் அப்படின்னால இந்த ப்ரொஃபைல் பார்த்தோம்னா உங்க சேனலோட நேம் ஞாபகம் வரணும், அந்த மாதிரி இருக்கும். லைக் சேனலோட நேமும் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா வைக்கணும் அப்படிங்கிற நீட் இல்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டக்குனு மைண்ட்ல ஏற மாதிரி வைக்கலாம். வந்துட்டு உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தவரைக்கும் வந்து ஜஸ்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறதா, ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்ப என்ன மைண்ட் இருக்கோ அதை செட் பண்ணுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. பட் மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க வைக்கிற சேனல் நேம்ஸ் டைட்டில்ஸுமே வந்துட்டு மோஸ்ட்லி உங்க சேனல் கண்டென்ட்க்கு கொஞ்சம் ரிலவென்ட்டா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, ரிலேட்டபிளா இருக்கும், ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும் சொல்ல வர. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜென்ரலான டாபிக்ஸை விட லைக் ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு டக்குனு குயிக்கா வந்துட்டு கொஞ்சம் க்ரோத் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜென்ரல் டாபிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ரலான வீடியோஸ் லைக் என்டர்டைன்மெண்ட் பேஸ்டான வீடியோஸ், அப்புறம் இந்த மீம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லைக் இந்த காமெடி வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அது வந்துட்டு வைடான ஆடியன்ஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே ரீச் ஆகும், எல்லாருமே அந்த வீடியோ பார்ப்பாங்க. இப்ப நானே வந்துட்டு ஒரு பர்டிகுலரா ஏதோ சாஃப்ட்வேர் பத்தி லைக் ஒரு எடிட்டிங் டியூட்டோரியல் அப்லோட் பண்றேன் அப்படின்னா அதோட நீட் இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்க, எல்லாருமே அதை பார்ப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். எடுத்த டாபிக் என்ன மாதிரி டாபிக், அதுக்கப்புறம் அதுக்கான ஆடியன்ஸ் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட நெக்ஸ்ட் மூவ் பண்ணுங்க. செகண்ட் திங், வீடியோ மேக்கிங். ஆக்சுவலா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லயே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரியான லைக் வீடியோ மேக்கிங் ப்ராசஸ்க்கு தேவையான கியர்ஸ்க்கு எல்லாம் வந்து இந்த கேஜெட்ஸ்க்கு எல்லாமே நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். நமக்கு ஒரு ஹோப் வர வரைக்குமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுல இருந்து என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ நமக்கு ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ஷூட் பண்றது, பட் எடுத்தோட கேமரா அளவுக்கு நம்மள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, பட் என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணவும் கூடாது. பட் கேஷ் இருந்தா பிரச்சனை இல்லை, பட் இல்ல ஒரு இஎம்ஐ இந்த மாதிரியான ப்ராசஸ்க்குள்ள போறோம் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் உங்களை ஸ்ட்ரகிள் தள்ளும், அதனால மோஸ்ட்லி எடுத்தோட அதுக்கு போகாது. மொபைல் போன் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மொபைல் போனோட குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லாவே இருக்குன்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு நானும் மொபைல் போன் தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு இருந்த மொபைல் போனோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப வீடியோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கும். அன்னைக்கு இருந்த மொபைல் போன் 2017-18 அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற 2024-23ல நீங்க ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் போன் 15,000 20,000 அந்த ரேஞ்சில் இருக்கிற மொபைல் போன் அப்படின்னாலே மோஸ்ட்லி நல்லா இருக்கு. பட் அது கீழே இருக்கிற மொபைல் போன் எல்லாம் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஒரு 15,000 அந்த ரேஞ்சில் இருக்கிற மொபைல் போன் வந்து நல்லா இருக்கு, அது கீழே பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணல, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. பட் கொஞ்சம் குவாலிட்டியா வேணும் அப்படிங்கும் அந்த போன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர்னால பேக் கேமரால ஷூட் பண்ண முடியாது, ஆனால் வந்து பேக் கேமரா ஷூட் பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம இப்படி கேமரா வைக்கிற போது ஸ்கிரீன் இங்கே தான் இருக்கு, நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ரெண்டு பேர் இருந்தோம் அப்படின்னா மேபி ஸ்ட்ரைக் அவர் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரே அளவு வீடியோ ஷூட் பண்றோம் அப்படிங்கும்போது லைக் மோஸ்ட்லி ஆட்டோ
ஹார்மோன்ல வீடியோ ஷூட் பண்ணுவோம். பட் இருந்தாலுமே என்ன நடக்குது அப்படிங்கறத நமக்கு பின்னாடி தெரியாம இருக்கும். பட் அதுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு நம்மளால பண்ண முடியும். முடிஞ்சு அப்படின்னா அந்த கண்டென்ட் மேக்கிங் ரிலேட்டடா வீடியோஸ் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். லைவா எப்படி மேக் பண்றது, லைக் ஒரே ஒரு பர்சனா இருந்தாலும் எப்படி இந்த வீடியோ மேக்கிங் ப்ராசஸ்னா ஜஸ்ட் மொபைல் போன்ல பண்றதுங்கிறத நான் வீடியோ பண்றேன். ஒருவேளை வந்துட்டு உங்க மொபைல் போன் கேமராப்ல அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல அப்படிங்கும் தேர்ட் பார்ட்டியான கேமரா ஆப் நீங்க யூஸ் பண்ணலாம், லைக் இந்த ஓப்பன் கேமரா ஆப் இந்த மாதிரி ஆப்ஸ். இந்த ஓப்பன் கேமரா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், நீங்க வந்துட்டு அதுக்கு தேவையான ஏபிகே டவுன்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் பிளே ஸ்டோர்லேயே இருக்கு, டவுன்லோட் பண்ணி ஃப்ரண்ட் கேமரால கூட உங்களால ப்ரொஃபஷனல் செட்டிங்ஸ்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். மோஸ்ட்லி மொபைல் எடுக்கிற வீடியோவே நல்லா தான் இருக்கும், பட் நீங்க எப்படி எடிட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு, அடுத்த செக்மெண்ட் நம்ம பேசலாம். பட் இன்னைக்கு ஷார்ட்ஸ் தானே ப்ரோ, வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் பண்ணலாம். வாய்ஸ் ஓவராகவே பண்ணாலுமே அவர் மைக்கோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இல்லையா. நான் மொபைலோட இம்பில்டான ஆடியோ அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது, ஒரு குளிக்குள்ள உட்காந்து பேசுற மாதிரி இருக்கும். பட் இப்போ இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ, அந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டர் ஆக முடியும் அப்படிங்கிற தோணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டைமுக்கு கொண்டு போறீங்க அப்படின்னா அந்த ஏஐ டூல்ஸ் மட்டுமே நம்பி இருக்காதிங்க. நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டு உங்ககிட்ட மொபைல் போனா இருக்கட்டும் இல்ல சிஸ்டமா இருக்கட்டும், அதுல எந்த சாஃப்ட்வேர்ல ஆடியோ நல்லா ப்ராசஸிங் பண்ண முடியும் அப்படிங்கறத டெக்னிக்கலா அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் பெட்டர் ஆக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லாங் டைமுக்கு மைக் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு லைக் நீங்க எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மைக்ரோஃபோன் வாங்க. ஃபர்ஸ்ட் மைக் அப்படிங்கிறது லைக் பேசிக் மைக், போயாவோட BY-M1 நினைக்கிறேன். திஸ் த வயர்ட் லாவ் மைக்ரோஃபோன், லைக் சின்ன கிளிப் மாதிரி வரும், ஷர்ட்ல பின் பண்ணிக்கலாம், இல்ல வாய்ஸ் ஓவர் பண்றது கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப கிட்ட வச்சிங்கன்னா நம்ம பேசும் போது வருதுல காத்து எச்சில் இந்த மாதிரி சத்தங்கள் கேட்டுட்டே இருக்கும், அது கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க. பட் அதோட இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து ஷார்ட் கன் மைக்ரோஃபோன்ஸ் பண்ணலாம். அதுலயும் போயாவோட BY-M1 நினைக்கிறேன். தென் இங்க இருக்கு பாத்தீங்களா ஷார்ட் கன் மைக்ரோஃபோன்ஸ், நான் கரண்ட்லி அதை யூஸ் பண்ணல, வாய்ஸ் ஓவர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேமரா கனெக்ட் பண்ண கேமராவோட பேட்டரி வந்து ரொம்ப சீக்கிரமா ட்ரைன் ஆயிருது, அதனால நான் கனெக்ட் பண்ணல. ஒன்லி ஃபார் யூசிங் ஆஃப் வயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸ். பட் எடுத்தாலும் வயர்லெஸ் போனுங்கிறது அவசியம் இல்லை, வயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸ்ல அந்த லோ குவாலிட்டியா வர வயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸோட ஆடியோ குவாலிட்டி அதே நல்லா இருக்கும் அப்படின்னா வயர்டே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் உட்காந்து வீடியோ பண்றீங்கன்னா பிரச்சனை இல்ல, பட் நீங்க வந்துட்டு அவுட்டோர்ஸ்ல போய் வீடியோ பண்றீங்க அப்படிங்கும் போது வயர்ட் மைக்ரோஃபோன்ஸோட நம்ம ஷார்ட் கன் மைக்ரோஃபோன் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே இதே ஷார்ட் கன் இல்ல வயர்லெஸ் நீங்க வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சுன்னா ஒரு ஹாலிலாண்டோட லார்க் M1 அப்படிங்கிற மைக்ரோஃபோன், இது வந்து ஒரு 10K வரும். பட் வந்துட்டு இது இதுமே அந்த அளவுக்கு என்னையும் என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைட் இல்ல. வந்த புதுசுல வாங்கினா வந்து காம்படிஷனுக்கு எந்த ஒரு மைக்ரோஃபோன்ஸுமே இல்ல, அதனால நான் வாங்கிட்டேன். தென் தேர்ட் திங் எடிட்டிங். ஆக்சுவலா அந்த எடிட்டிங் அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுவும் கரண்ட்லி இருக்கிற சோஷியல் மீடியா வேர்ல்டுக்கு. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு எக்கச்சக்கமான
எடிட்டிங் ஒர்க்ஸோட வீடியோஸ் உங்களால பார்க்க முடியாது. ரீல்ஸுக்கே வந்துட்டு அவ்வளோ ஒர்க் பண்றாங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஓவர் ஆட் பண்ணி டெக்ஸ்ட் அனிமேஷன் சப்டைட்டில்ஸ் இந்த மாதிரி அப்படியே அடுக்கடுக்கா லேயர் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ் பேஸ்டா நீங்க போறீங்க அப்படிங்கும்போது உங்க ஃபீல்ட் அது உங்க நீஸ்ல இருக்கிற மற்ற சேனல் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி டைப்ல எடிட் பண்றாங்க அது பேஸ்டான டுடோரியல்ஸ் பாருங்க. தென் சம்திங் மேபி நீங்க மொபைல் போன்ல எடிட் பண்றீங்க அப்படின்னா இந்த கேப்கட் ஆர் கெயின் மாஸ்டர் மாதிரி ஆப்ஸ் இருக்கு. கெயின் மாஸ்டர் கூட ஒரு நல்ல ஆப். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த கேப்கட்ல வரக்கு முன்னாடி அதுலயுமே இப்ப கரண்ட்லி சில பேர் எடிட் பண்றாங்க. கேப்கட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க லேர்ன் பண்ற விஷயங்கள ரொம்ப முக்கியமான ஒன்னு உங்க எடிட்டிங் ஸ்கில்லையுமே டெவலப் பண்ணும். ஒரு எடிட்டர் ஆஃபர் பண்ணி அவரை வச்சு வீடியோ எடிட் பண்றேன் அப்படின்னா மேபி ஒரு ரீல் ஆர் ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீலுக்கு அப்படின்னு ஒரு 500 to 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட்க்கு 1500 to 3000 அந்த மாதிரி ஆஃபர் பண்ணுவாங்க. ஒரு எடிட்டரை பொறுத்தது அதெல்லாம் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர ஒவ்வொரு மாதிரி பொறுத்ததுன்னு வச்சுக்கோ. நீங்க லேர்ன் பண்றீங்க அப்படின்னா மேபி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல இருந்தாலும் நமக்கு நல்லா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கும்போது எடிட்டர் வந்து நம்ம ஆஃபர் பண்ணி நம்மளால பண்ண முடியும். பட் அதே இது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கு நம்ம கிட்ட ஃபண்ட் இல்ல அப்படிங்கும்போது நம்ம அதை பண்ற மாதிரி இருக்கும். நிறைய டுடோரியல்ஸ் வந்துருச்சு. ஏன்னா சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் அந்த மாதிரி டுடோரியல்ஸ் நம்மளால பார்க்க முடியாது. எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். எதர் கண்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் சேனல்ஸ் இல்ல மதர் லாங்குவேஜஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்ப கரண்ட்லி தமிழ்லயே நிறைய டுடோரியல்ஸ் உங்களால இன்ஸ்டாகிராம்ல பார்க்க முடியும். மோஸ்ட்லி இந்த ரீல்ஸ்ல பாக்குறத விட லாங் ஃபார்ம் கண்டென்ட்ல பாருங்க. ஏன்னா ரீல்ஸ்ல அப்படிங்கறது அந்த சின்ன டூல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் அந்த டூல ரியல் டைம்ல நீங்க யூஸ் பண்ணும்போது அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ்ல அவங்க சொல்றதுக்கு மறந்துருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு கட்ல வந்து போயிருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு லாங் ஃபார்ம் கண்டென்ட்ல பார்த்து நீங்க லேர்ன் பண்ணாதான் உங்களால ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அதை யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஃபோர்த் வந்துட்டு நீங்க பார்த்து என்ன செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது முக்கியம். நீங்க லாங் ஃபார்ம் கண்டென்ட்ல போறீங்களா இல்ல ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ல போறீங்களா? லாங் ஃபார்ம் கண்டென்ட்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க இன்னும் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து உங்க வீடியோவையும் பார்க்க முடியும். ஏன்னா அது ஈஸியா வந்துட்டு நீங்க ப்ராப்பரான கீவேர்ட் அண்ட் தென் டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ரேங்க் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு யூடியூபே வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு மொபைல் போன்ல எப்படி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். அதை நீங்க வந்துட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணி நீங்க வந்தா கூட என்னோட வீடியோ வந்துட்டு ரேங்கிங்ல மேல வரும்போது காட்டும். பட் எக்ஸாம்பிளுக்கு என்னோட சேனல்ல சில வருடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு வருஷத்துக்கே வந்து ஒரு 10-20 வீடியோ தான் அப்லோட் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி ரொம்ப லோ கவுண்டா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கும் போது கூட குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் ரெவன்யூவா இருக்கட்டும் லைக் ஒரு குறிப்பிட்ட வியூஸ் அண்ட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இன்க்ளூடிங் ரெவன்யூமே ஓரளவுக்கு ஒரு டீசென்டான அமௌண்ட் வந்துட்டு லைக் மந்த்லி வர மாதிரி தான் இருக்கு. அது எப்படி அப்படின்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட் நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது அது இப்போ வந்து ரேங்க் ஆயிட்டு அது வந்து லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. லைக் அது கொஞ்சம் வியூஸ் போயிட்டு அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ரெவன்யூஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வியூஸ் எல்லாமே கொண்டு வரும். நீங்க வந்துட்டு லாங் ஃபார்ம் கண்டென்ட்ல வரீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ப்ராசஸ் இருக்கும். பட் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் அப்படிங்கிறது உடனே ஒரு க்ரோத் வேணும் அப்படின்னா லைக் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்லயும் உடனே உங்களை ரீச் பண்ண முடியாது. இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ரீச் ஆகிற பர்சன்ஸ் வந்து எத்தனையோ பேர். பட் கண்ணுக்கு தெரியாம ரீச்சே ஆகாம இன்னும் டெய்லி வீடியோ பண்ணிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. தென் எதுலையுமே ஒரு உடனே ரீச் ஆகி நம்மளால சொல்லவே முடியாது. நீங்க இருக்கிற கண்டென்ட் பொறுத்தது டைப் ஆஃப் ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி உங்க கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத பொறுத்தது. அதனால தொன்னு எந்த ஒரு சேனலுமே ரீச் ஆகாது, அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போகும். அப்படி இருக்கும்போது கண்டென்டோட வேல்யூ அதுக்கப்புறம் கண்டென்ட் கேப் அப்படிங்கிற மேட்டர் சொல்லுவாங்க. குறிப்பிட்ட கண்டென்ட்க்கு வந்துட்டு வீடியோஸே இல்லாம இருக்கும் யூடியூப்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ. ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் ஆர் குறிப்பிட்ட இந்த கீவேர்ட்ஸ் பர்டிகுலரா இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு வந்துட்டு கண்டென்ட் யூடியூப்லயே அந்த வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் அது நீங்க பண்ணி அப்லோட் பண்றீங்க அப்படிங்கும்போது நீங்க இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ்ல இருந்த வியூஸை விட இது கொஞ்சம் பெட்டரா வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படிதான் வந்து ஸ்டார்டிங்ல சில வீடியோஸ் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அதனால நான் நினைச்ச வீடியோஸ் வந்து இந்த வீக்ல நான் என்ன வியூஸ் போகணும்னு நினைக்கிறேன் அது வியூஸ் போயிடும். லைக் ஒரு 10K இருக்கட்டும் இல்ல 5K இருக்கட்டும் நமக்குனால என்ன போக முடியுமோ அதை கரெக்டா திங்க் பண்ணி அப்லோட் பண்ணுவோம், அது கரெக்டா ரீச் ஆகும். இப்போ கரண்ட்லி எந்த வியூஸ் அந்த அளவுக்கு அப்லோட் பண்றது இல்லைன்னா மத்த சேனல்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்ல நிறைய சேனல்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு அதுல எல்லாம் அவங்க போக்கஸ் பண்றதுனால இந்த சேனல் வந்து கண்டியூ போக்கஸ் பண்ண முடியல. 2024ல மெயின் போக்கஸ் இந்த சேனல் தான் இருக்க போது. அதனாலதான் 2024 ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் சொல்லி இந்த வீடியோ ட்ரை பண்றேன். அதே இது ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ல ஒரு ஷார்ட் டைம்ல உங்களால நல்ல க்ரோத் கொண்டு வர முடியும். அது நீங்க வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும், அது தொடர்ச்சியா வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். லைக் டைமிங் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. எந்த மாதிரி ஆடியன்ஸ் என்ன மாதிரி வீடியோஸ் நல்லா ரீச் பண்றாங்க அப்படின்னு பாக்கணும். ஷார்ட்ஸ்லயே வந்துட்டு நீங்க டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கண்டென்ட் அப்லோட் பண்றீங்க என்ன ஷார்ட்ஸ் நல்லா ரீச் ஆகுதோ அது மாதிரியான வேலையே வந்து நீங்க திருப்பி வருவோம் கண்டென்ட் மேக் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு யூடியூப்ல நீங்க வரீங்க அப்படிங்கும்போது லாங் ஃபார்ம் கண்டென்ட் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஒரு ஃபுல் வீடியோ இருக்கு. இதுலயே வந்துட்டு ஒரு 2-3 போர்ஷனை கட் பண்ணி நான் ஷார்ட்ஸ்ல ஆட் பண்ணேன். அதுல நான் வந்து லிங்க் ஆப்ஷன் கொடுத்து அப்போ வந்து நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்டிகுலர் போர்ஷனை கட் பண்ணி நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு கீழ வந்து லிங்க் ஆப்ஷன் இருக்கு. இப்ப ரீசெண்டா யூடியூப்ல வந்த ஆப்ஷன் தென் அந்த ஆப்ஷன் நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா லிங்க் தென் இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் ஃபைனலா 5th திங் டைமிங் அண்ட் கன்சிஸ்டன்சி. இந்த ரெண்டு விஷயங்களும் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு இதுல போக்கஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்க சேனல் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகும் அப்படிங்கறத டிசைட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து டைமிங் அப்படிங்கிறது உங்களோட பர்டிகுலர் ஆளு நீங்க சேனல் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனாலிட்டிக்ஸ்ல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க ஆடியன்ஸ் எந்தெந்த டைமிங்ல இருக்காங்க அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். பட் அதே இது உங்க சேனல் இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ஜென்ரலான மைண்ட் செட் எடுத்துக்கோங்க. வந்துட்டு நீங்க ஸ்கூல் ஆடியன்ஸ் ஆர் காலேஜ் ஆடியன்ஸ் அப்படின்னா ஒரு 4 to 5 மணிக்கு மேல அவங்க ஃப்ரீ ஆவாங்க. அந்த டைம் தான் காலேஜ் க்ளோஸ் ஆகும். அந்த டைம் அதுக்கப்புறம் மொபைல் போன் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலான ஆஃபீஸ் ஒர்க் இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் என்ன டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6-7-8 இந்த 3 PM வந்து அவங்களுக்கு லீவ் ஆவாங்க ஆஃபீஸ்ல இருந்து. எடுத்தாலும் மொபைல் யூஸ் பண்ண போறாங்களா வீட்டுக்கு வந்துட்டோ இல்ல டிராவலிங் டைமிங்லோ அப்போ மொபைல்
மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வரவங்க பாத்தீங்க அப்படின்னா 9 PM மேல மேக்ஸிமம் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. அதுக்குன்னு வந்து நீங்க எடுத்தோன்னா ரொம்ப லாஸ்ட் டைம் ஓகே 9 மணிக்கு ஃப்ரீயா இருப்பாங்க அந்த டைம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியே இட் கம் லாட் ஆஃப் வீடியோஸ் எல்லாத்துக்குமே அந்த ஜென்ரல் டைம்ல தான் அப்லோட் பண்ண போறாங்க. ஒரு 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா மில்லியன் கணக்கில் வீடியோ அப்லோட் ஆகும். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாமே ரேங்க் ஆகி வந்துட்டே இருக்கும். நீங்க புது வீடியோ அப்லோட் பண்ண எடுத்தோம் வீடியோ ரேங்க்ல வரும் அப்படின்னு சொல்லிட முடியும். அப்படி இருக்கும்போது உங்க ஆடியன்ஸ்க்கு கரெக்டான டைமிங் பாருங்க, இல்லைன்னா ஜென்ரலான ஒரு டைமிங் வச்சுட்டு அதுலேயே கரெக்டா கன்சிஸ்டன்டா வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ரீசென்ட் என்னோட யூடியூப் சேனல் டைமிங் கரெக்டா கேப்போ பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேனல்ல ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. பெருசா வீடியோ ஒன்றும் அப்லோட் பண்ணல, ரீச் ஆகிறதுக்கு 1 இயர் ஆச்சு. பட் திருப்பி ஒரு 1000 வர்றதுக்கு நாங்க ஜஸ்ட் இந்த ஒரு 1 வீக் 1.5 வீக் தான் ட்ரை பண்ணோம். லைக் ஒரு ஜஸ்ட் ஒரு ரேண்டமான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம், அது திடீர்னு ஒரு ரீச் இருந்தது. ஜஸ்ட் ரெகுலரா வந்துட்டு 100-150 வியூஸ் போயிட்டு இருந்தது, திடீர்னு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 3-4K போச்சு. அந்த டைமிங் எங்களுக்கு நோட் பண்ணிட்டோம், அந்த டைமிங்கே கரெக்டா ஒரு 6 PM மேல நினைக்கிறேன் டைமிங் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம், அது வந்துட்டு ஒரு 2K something போச்சு. சரி மூணா வீடியோ அப்லோட் பண்ணுறது, மூணா வீடியோ அப்லோட் பண்றோம் அது ஒரு 4-7K போச்சு. 2-3 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9-10K something வந்துருச்சு. இப்போ எங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்புறம் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றோம், அப்படியே கண்டினியூ அதே டைமிங் அப்லோட் பண்றேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மதியான ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன், அது அப்புறம் கண்டினியூ அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணி இப்போ ஜஸ்ட் ஒரு 2 weeks அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு 1K ஓகேவா, இன்னும் வந்துட்டு அது பெரிய லெவலில் ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட மாட்டேன். லைக் வெறும் வந்துட்டு 2 digitல இந்த நம்பர் அப்படிங்கிறது இப்போ 4 digitல இருந்து 5 digit பக்கம் வந்துட்டு இருக்கு. ஃபாலோவர் கவுண்ட் எடுத்தோன்னு ஏறாது, வியூ கவுண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஏன்னா லாக்ஸ்ல வியூஸ் வரும்போது ஃபாலோவர் கவுண்ட்டும் தௌசண்ட்ஸ்ல வரனாலும் ஹண்ட்ரட்ஸ்லயாவது வரும். 10 நாள் வந்தாலே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரலா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது வந்து ஒரு 2000 போகுது. பட் அதே இதில் வேல்யூ இருக்கு நான் தெரிஞ்சு அப்லோட் பண்ணுவேன். இந்த வேல்யூ இருக்கு, இது அப்லோட் பண்ண ரீச் ஆகும் நான் கரெக்டாக அதை அப்லோட் பண்ண அப்படின்னா ரெகுலராக போறத விட 2-3 பங்கு 6K 7K அது 10K ரீச் ஆகுது. 10K உடைக்கு மேலே போல வீடியோஸ் எதுவுமே 9K 8K தான் சுற்றிட்டு இருக்கு. நான் கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கேன் இப்போ ரீசன். அதை எல்லா டேட்டாவும் அலைன்ஸ் பண்ணி லைக் நெக்ஸ்ட் மந்த் அப்லோட் பண்றேன், பிப்ரவரி மந்த் நான் அப்லோட் பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, நான் இன்னும் சக்ஸஸ் ஆகல. இன்ஸ்டாகிராம்ல ஒரே ஒரு ஐடி மட்டும் நல்லா ஹிட் ஆகி ஒரு 30K+ ஃபாலோவர்ஸ் வந்துருக்கு. பட் அதோட அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம் என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்டா இருக்குது. மோஸ்ட்லி என்னோட சேனல் வந்து ரீச் ஆகாததுக்கான காரணம் வந்துட்டு நான் கன்சிஸ்டன்டா இருக்காது. தொடர்ச்சியான முறையில் ரிப்பீட்டடா நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்க கண்டென்ட்ல வேல்யூ இருக்கு அப்படிங்கும்போது டெஃபினெட்லி ஒரு நாள் ஹிட் ஆகும். அது வந்து ரொம்ப நாள் எடுத்துக்காது ஓகேவா. நீங்க கரெக்டா வேல்யூவோட கண்டென்ட் அப்லோட் பண்றீங்க அப்படிங்கும்போது டெஃபினெட்லி என்னைக்காவது ஒரு நாள் ஹிட் ஆகும். அது ஹிட் ஆகுது அப்படிங்கும்போது அடுத்து அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது, கரெக்டா அந்த கன்சிஸ்டன்ட்டி மெயின்டைன் பண்ணிட்டே வரும். சரி ஒரு வீடியோ ரீச் ஆச்சு சந்தோஷம் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ பார்க்கும், ஒரு நாள் 2 நாள் பார்க்கலாம். திடீர்னு ஒரு வாரம் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் சேனல் திருப்பி படுத்துணும், திருப்பி நீங்க ரெக்கார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு தடவை ஹிட் ஆகும், ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதை கரெக்டா யூஸ் பண்ணி அடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகும். நானே சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆர்&டி பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல நான் கொஞ்சம் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதனால அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலா என்னோட ஸ்டோரி என்ன, இந்த காரணத்துல என்னோட சேனல் ரீச் ஆகாததுக்கான காரணம் அப்படிங்கிறது, ஏன்னா லாஸ்ட் இயர்லயே நான் 100K அடிக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்து இன்னும் 15,000 தான் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயரோட முடிஞ்சு அப்படின்னா சேனல்ல போய் லாஸ்ட் இயர்ல எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், ஷார்ட்ஸ் விட்டுருங்க, எவ்வளவு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்படின்னு பாருங்க, ரொம்ப கம்மியா இருக்கும். 2024ல இருந்து நானுமே ஸ்டார்ட் பண்றேன் என்னோட ப்ராசஸ். என்னோட தாட் என்ன அப்படின்னா அந்த இயருக்குள்ள வந்துட்டு நம்ம 100K அப்படிங்கிற என்னோட கோல், பட் 50K அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி. ஐ மீன் ப்ராக்டிக்கலா என்னால இதெல்லாம் பண்ண அப்படின்னா 50K இந்த இயருக்குள்ள அடிச்சிட முடியும். வந்து ஸ்லோ ப்ராசஸ், அதே இது நான் ஏதாவது ஷார்ட்ஸ் ஏதாவது அப்லோட் பண்றேன் அப்படிங்கும் போது அது ஹிட் ஆகுது அப்படின்னு. லைக் வந்து ஷார்ட்ல வந்து ஒரு ஷார்ட் டைம்ல க்ரோத் ஆகும். நீங்க வந்து ஒரு 1 month ஆர் 3 months கரெக்டா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றீங்க அப்படின்போது தென் அதுல ஏதாவது ஒரு ஆடியன்ஸ் உங்களுக்கான ஆடியன்ஸ் கரெக்டா போய் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்க சேனல் வந்து உடனே ரீச் ஆகிற சான்சஸ் இருக்கு. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பாத்தீங்க அப்படின்னா 10K வந்துட்டு வெறும் 3 நாள், 1 weekல வந்து 30K ஃபாலோவர்ஸ் அடிச்சது. அதுக்கப்புறம் கண்டென்ட் நான் என்னால அப்லோட் பண்ண முடியல, அதனால கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. 33-34 something அதுக்குள்ளேயே ஸ்டக் ஆகி பேச முடியுது இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
Peace.